எனக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த படத்தில் வந்து நடன புயல் பிரபுதேவா அவர்கள் கூட சேர்ந்து நாங்கள் வேலை பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப இதாகவும் இருக்குது. அவர் தேவாவுக்கு தேவா, பிரபுதேவா, அவர் ஆடுறத பார்க்க பார்த்தா ரம்பா ஊர்வசி மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து மயங்கி போயிடுவாங்க. பல ரம்பை ஊர்வசியை இது பண்ணவர் இப்போ நம்மளையும் சந்தோஷப்படுத்துவார். ரொம்ப நாள் கழிச்சு அவர்கிட்ட நாங்கள் ரொம்ப நாளாக அவர் கூட ஒர்க் பண்ணலன்றது என்னோட கனவாக இருந்துச்சு. அது இன்னைக்கு நினைவானதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ. அதே மாதிரி நாங்கள் இப்போ வந்து இந்த படத்துக்கு படத்தோட இது சிங்கநல்லூர் சிக்னல், அதை வந்து ராஜான்ற ஒரு ஒருத்தரை வச்சு நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம். அவர் புதுமுகம், பேருந்து ராஜா, கூடிய சீக்கிரம் இந்த தமிழ் திரைப்படத்தின் ராஜாவாக வருவார்ன்றதுலையும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்றதுல நம்பிக்கை இருக்குது. அப்புறம் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் எந்த ப்ராஜெக்ட் எது எந்த யுத்தம் எதில் இருந்தாலும் கிருஷ்ணன் இருக்கிற சைடு வெற்றி. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க கிருஷ்ணன் வந்து தினேஷ் கிருஷ்ணன் சாரதியா இருக்கு. அவர் எங்களை கரெக்டா கொண்டு போயிருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேலும் மற்ற எல்லா அப்புறம் இன்னொன்னு ஒரு ராஜா இருக்காரு, இதுல ரெண்டு ராஜா இருக்காரு, சண்டையாயிடும், ஒரே பிரச்சனை வந்துடும் நினைக்காதீங்க. ரெண்டு ராஜா ரொம்ப க்ளோஸா இருந்து பண்றாங்க. அந்த ராஜா தான் இசை ராஜா, யுவன் சங்கர் ராஜா. மற்றும் பல எல்லாரும் இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம லேட்டா சொல்லுவோம். அடுத்த இதுல நான் இன்னும் விரிவா பேசுறேன். எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா மிஸ்டர் ஸ்ரீமன் முதலேருந்து அவர் எங்க, அவரும் சுரேஷ் சக்கரவர்த்தியும் வந்து அவங்க கலைஞர்கள் கிடையாது, எங்க கம்பெனியில ஆளுங்க ரெண்டு பேருமே. எப்பொழுதுமே எங்க கூடிய இருப்பாங்க, எதா இருந்தாலும் உடனே பேசுவாங்க, எல்லா விதமான இன்புட்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மற்றவங்களை பத்தி நான் அப்புறம் விரிவா பேசுறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லா இதுவும் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணலன்றதுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா, நன்றி. இருந்தாலும் அரங்கத்தில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இந்த சிங்காநல்லூர் சிக்னல் திரைப்படத்திற்கும் வாழ்த்து சொல்ல கிடைத்த வாய்ப்பை மிக பெருமையாக கருதுகிறேன். பிரபுதேவாவை பற்றி தயாரிப்பாளர் மிக அழகாக பேசினார். அது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ரம்பா ஊர்வசி இங்கே நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாம் மேல்லோகத்தில் இருக்க ரம்பா ஊர்வசி, அதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக அழகாக பேசினார் தயாரிப்பாளர். யூஸ்வலாக வந்து இது போன்ற மேடைகளில் தயாரிப்பாளர் இந்த அளவு பேசுறது வந்து மிகப்பெரிய விஷயம். நல்ல தமிழில் மிக அழகாக பாராட்டி பேசினார். இந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தரை புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது போன்ற புதிய புதிய இளைஞர்கள் வந்து சினிமா உலகத்துக்கு வரணும். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வழியில் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜாவும் வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபுதேவாவ நடன புயல் அப்படின்னு சொன்னார். நடன புயல் அப்படின்றது ஆரம்ப கட்டம், இப்போ நடிப்பு புயலாகிட்டு இருக்காரு பிரபுதேவா என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனவே முத்தமிழ் பதிப்பகம் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி இதோட குடும்பம் மாதிரி அது. ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்ட்டு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்ட மாலையை பார்த்தாலே தெரியும், குவாலிட்டியாக இருக்கும். கழுத்து தொங்கி போயிடுச்சு, அந்த அளவுக்கு வெயிட்டாக போட்டிருந்தாரு. எது செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தி, ஒரு நியாயமான பேச்சு, அதுக்கு எடுத்துக்காட்டு பிரபாகர் சார், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரபுதேவா சார் கூட இப்போ சமீபத்தில் ஒரு தடவை நடிச்சிருக்கேன். அதில் ஒரு சீனில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் நடன புயல், நடிப்பு புயல் மட்டும் இல்லை, இயக்குனர் புயலாகவே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் கோயிங் டு பி எ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோ படத்துலேருந்து நான் உங்களை பயங்கர ஃபேனு. இங்கே இருக்கிற டிஎஸ்ஆர் சார், சார் உங்கள் பேர் தெரியல, மணிக்க ராஜா ராணி பாண்டியன், சிவா ஸ்ரீரஞ்சினி சாரிம்மா, பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கார் இல்லையா சுப்பு, அதில் அவருக்கு கருப்பு கண்ணெல்லாம் போட்டோன்னு பயந்துட்டேன். அஃப் தேனப்பன் சார், டைரக்டர் சார், ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஃபோன் பண்ணி பயங்கர ரெக்கமெண்டேஷனாக இருக்கும் உங்களுக்கு,
என்ன கேரக்டர் கொடுக்குதுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேரக்டர் ரெண்டு நாள் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். சித்ரா லட்சுமி சார், காஸ்ட்யூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் பிரவீன் எடிட்டர். அவர் பேர் மட்டும் எதுக்கு சொல்றேன்னா, இருக்கிறதே ரெண்டு நாள் சீன் வெட்டிடாதீங்க எதையும். எனிவே தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சார். நன்றி சார். சிங்கநல்லூர் சிங்கநல்லூர் படத்துக்கு வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். நடுவந்திருக்கும் ராஜராணி பாண்டியன் மற்றும் சுப்பு சுப்பு சார் மற்றும் மாஸ்டர் பிரபுதேவ மாஸ்டர் மற்றும் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். இந்த படத்தில் ஏதோ நடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் வந்தேன். நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு டைரக்டர் ராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷ ஃப்ரெண்டு, டைரக்டர் நம்ம மனபோல சாரோட ஃப்ரெண்டு, மனபோல சாரோட அசிஸ்டண்ட்டு, அவர் மூலமாக எனக்கு அவர் தெரியும். இப்போ நிச்சயமாக அவர் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி நிறைய ஸ்கிரிப்ட் எங்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த ஸ்கிரிப்ட் எங்கிட்ட சொல்லியிருக்காரு. நிச்சயமாக ஒரு நல்ல படமாக வருவோம்னு நம்புகிறேன். நிச்சயமாக இந்த படம் நல்ல பெரிய வெற்றி பெறணும்ட்டு இரண்டு வண்டி உடைப்பு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். சிங்காநல்லூர் சிக்னல், இந்த சிக்னல் எப்பயுமே கிரீன் லைட்டில் தான் இருக்கும். இன்னைக்கு தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே மறந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பார்க்கறதே ரொம்ப அரிதாயிடுது. அதாவது கண்டினியூஸாக ஃபிலிம் பண்ணுற அந்த ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ்ன்றவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மியாகிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு லேபிள் அப்படின்னு ஓடிடி முடிஞ்ச உடனே நானும் சினிமா பண்ணணும், அந்த சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா வந்து என்னன்றதை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசையோடு திரையுலகுக்கு ரெண்டாவது படம் எடுக்க வந்திருக்கிற எங்கள் முதலாளி திரு பிரபாகரன் சார் அவர்களை ஒரு வாட்டி உங்கள் கரகாசத்தோடு அவனுக்கு நிறைய பூஜை நம்ம அட்டன் பண்ணுறோம், ஆனால் எல்லாமே திரைக்கு வருதுன்னா ரொம்ப கம்மி. பிரபாகரன் சார் எடுத்தாருன்னா அது 100% ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஏன்னா ஆரம்பம் அதாவது தேங்காட்டு பூசணிக்காக என்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கரெக்டாக வச்சுருப்பார். 90% ஷூட்டிங்க வரமாட்டார், ஆனால் ஷூட்டிங்கில் என்ன நடக்குதுன்றது மட்டும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சுருப்பார். ரெண்டாவது எங்கள் மாஸ்டர், மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறது, மாஸ்டர் வந்து டான்சர், டைரக்டர், ப்ரொடியூஸ் மட்டும்தான் மாஸ்டர் பண்ணல. மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 24 கிராஃப்டில் எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண 25 வருஷத்துக்கு முன்னாடியே பான் இண்டியா ஸ்டார்னு பார்த்தோம்னா அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். அவருடைய சாங்கே பான் இண்டியா போச்சு. அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக வந்து இந்த டப்பிங்ன்றது மற்ற ஏரியாஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக மூவ் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ மாஸ்டரோட எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு 5வது படமோ 6வது படமோ நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி டிகே சாரோட இது எனக்கு செகண்ட் ஃபிலிம். மற்றவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவர்கள். முதல் வாட்டி ராஜா சார் படம் பண்ணுறார். அவர் இதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்கார், திரைக்கதைகள் நிறைய எழுதியிருக்கார். அவருடைய பெயர் தான் வரலையே தவிர சினிமாவுக்கு ஒரு 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 12-15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைச்சிருக்கிறது, அவருக்கும் வந்து கிரீன் சிக்னல் தான். இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு உங்க ஆசீர்வாதத்தோட இது ஆரம்பிக்கணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் காலை வணக்கம். கவிதா 5 பேரை தான் பேச கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன், அப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. முத்தமிழ் பழையபகம், இவங்களோட லேபிள்ல வந்து ஒரு நல்ல அசோசியேஷன் இருந்தது. நான் ஒர்க் பண்ணலனாலும் அந்த டீமோட ஐ வாஸ் ட்ராவலிங் க்ளோஸ்லி. They are perfect in everything. எனக்கு அதான் அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். சொன்னால் சொன்னபடி, சொன்ன டேட் எல்லாமே அவங்க சைடில் வந்து they had a very good planning and very good team. And Raja sir, congratulations for your first film. And Prabhu Master, நம்ம மைக்கேல் மேனன் காமராஜன்லேருந்து ஆனால் இப்போ தான் நடிக்கிறோம் போட்டுக்கு அப்புறம் தான். ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் வித் தி மாஸ்டர். And all the very best for the entire team. Congratulations. Thank you. Thank you so much for the introduction. Ellarku vanakkam. Thank you media. Thank you producer S.J. Prabhakaran sir. Hi. Director Raja sir
அண்ட் அஃப்கோர்ஸ் பிரபுதேவா சார். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ அண்ட் டான்ஸ் வித் யூ அண்ட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ த ஹோல் டீம், நீங்கள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஐ ஜஸ்ட் நீட் எவ்ரி ஒன்ஸ் பிளெஸ்ஸிங் ஹியர் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ். ஐ ஆம் ஷுர் வி ஆல் ஆர் கோனா டூ பெஸ்ட். இந்த டீம் ஒரு நல்ல அவுட் புட் எடுத்து வரோம் டெஃபினெட்லி, அண்ட் வீல் ராக் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எந்த சைட்லேயும் நிறைய, ஏன்னா நிறைய பேர் எனக்கு 30-35 வருஷமாலாம் தெரியும். இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து 30-35 இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியமாகவும் இங்கேயும் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப, அவங்களும் அப்படி தான் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்தும் சில பேர்லாம் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சில பேர் புதுசாக இருக்கீங்க, உங்களை எல்லாரையும் பார்க்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எனக்கு இவர் தெரியல, சாரி சச்சி சசி, ஓகே இப்படியே வந்துடுறேன், எனக்கு நான் அப்படி வந்துடுறேன். இவர் ஆமாம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இல்லனோட அப்பா டைரக்டர், இல்லனோட அப்பா இவர். ஆ இவர் என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க. மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போது 18 இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் சொல்லாரு தேனப்பன் சார், அவர் இப்போ தான் ஆக்டராக பார்த்தார். அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மண் சார்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா, என்ன சொல்கிறது, சுரேஷ் சார் அந்த மாதிரி. அப்புறம் நிறைய டெக்னிக் கேமராமேன், ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்ட. பட் டிகே வந்து அஸ்டண்டாக பண்ணியிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட, ஐ மீன் அவர் அவருக்கு யார், அவர் அஸ்டண்டாக இருக்கும்போது பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. எந்திரன், எந்திரன்ல வெரி டேலண்டட், சூப்பர். நான் ஒரு நாள் பண்ண அதுலேயே அவருடைய இது தெரிஞ்சிட்டு, வெரி டேலண்டட். நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய கேமராமேன் கூட எல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் இவர் இருக்கார், டெஃபினட்டா இஸ் வெரி டேலண்டட், சூப்பர் சூப்பர் எடிட்டர். அவங்கெல்லாம் எனக்கு இது ஆர்ட் டைரக்டர் எல்லாம் புதுசு. ஸோ அதெல்லாம் புதுசு, டெஃபினெட்லி இது ஆல்ரெடி இது சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு ராஜா, மை பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் ஹீரோனோட தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 9 பேர் பசங்க இருக்காங்க, நெல் இல்லைங்களே, இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவங்களை பார்த்தோன்னா நான் எக்ஸைட் ஆகிட்டேன். ஆமாம், சூப்பர் சூப்பர். அண்ட் ஸ்ரீமன், இந்த 40 ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓ காட், இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்டு, அண்டர் ரேட்டட் ஆக்டர், வெரி குட் ஆக்டர், சூப்பர் சூப்பர். நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு திரு ஸ்ரீமன் கூட பண்ணுறோம், தேங்க்ஸ் ஸ்ரீமன். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார், எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டாங்க. அது வெளியில் அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கவே இருந்தாங்க, நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கம்பெனியில் இன்னொரு 3-4 படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் மேன், பிரில்லியன்ட். அண்ட் அது எல்லாரும் சொன்னாங்கல்ல பிளான் பண்ணுறதெல்லாம், வெரி பிரில்லியன்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நைஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம், மற்றவங்க எல்லாரும் கூடயும் பண்ணுறேன். தேங்க்யூ தேங்க்யூ, உங்கள் எல்லாரும் சந்தோஷம், தேங்க்யூ. சொல்றீங்களா, பட் இதுல எல்லாரும் சொல்ற மாதிரி ராஜா அவரு இங்க படம் பாருங்க, அப்பதான் அதுல ரொம்ப புதுசா ஒண்ணு வச்சிருக்கிறாரு, கெட்டப் சேஞ்ச் இதெல்லாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உடனே எனக்கு கதை கேட்டத கூட அந்த ஒரு என்னோட கேரக்டர் பத்தி அதுக்கு பின்னாடி என்னென்ன சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அந்த கேரக்டரோட டிராவல் தான் இந்த படம். இங்க பாருங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.